ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் டேம் த்ரீ யூனிட் த்ரீ அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பஸ்ட் ரோம் லெட்டர் சரியான விடியை தேர்ந்தெடுத்துடுதுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் சோப்பு திரவம் அல்லது எலுமிச்சை சாற்றில் ஒரு துளி மஞ்சள் துளி சேர்க்கும்போது நிற மாற்றம் அடைகிறது இச்செயல் மஞ்சள் தூள் டேஷாக செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நிறங்காற்றி ஆப்ஷன் இ இயற்கை நிறங்காட்டியாக செயல்படுகிறது தென் செகண்ட் கொஸ்டின் பால் தயிராக மாறுதல் என்பது எத்தகைய செயல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ உரைதல் தென் தேர்ட் கொஸ்டின் உனது வீட்டு சமையலறையில் உனது தாயார் ஒவ்வொரு உணவுப் பொருளை தயாரிக்கும் போது உப்பினை பயன்படுத்துவதை நீ பார்த்திருப்பாய் உப்பு எவற்றாலான வேதிப்பொருள் அதாவது உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு வந்து பார்த்திங்கன்னா சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருளாகும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சோடியம் மற்றும் குளோரின் ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றோள் மண்புழு உரம் தயாரித்தலில் பயன்படுவது எது மண்புழு உரம் வந்து தயாரிக்க எது பயன்படும் மண்புழு தான் பயன்படும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மண்புழு தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் ராணா தனது தோட்டத்திற்கு தேவையான உரத்தினை தானே தயாரித்து கொள்கிறார் இவ்வாறு தயாரிக்கப்படுவது சிக்கனமானதாகவும் இருக்கிறது பின்வருவனவற்றுள் அது டேஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மண்புழு உரம் இது வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படுவது சிக்கனமாகவும் இருக்கிறது எளிதாகவும் இருக்குது ஏன்னா மண்புழு வந்து பார்த்திங்கன்னா தாவரம் மற்றும் விலங்கு விலங்கு கழிவுகளை வந்து சாப்பிட்டு இது போடக்கூடிய கழிவு தான் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் இது வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்தை வந்து அதிகரிக்க செய்கிறது சிக்ஸ்த்து கொஸ்டின் சிறந்த உரங்கள் மூன்று முக்கிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுள்ளன அவை யாவை அதாவது பார்த்திங்கன்னா தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவை தாவரங்களுக்கு தேவையான மூன்று முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும் அதனால தான் இந்த மூணு என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது என்பிகே அப்படிங்குவாங்க என் பிகே அப்படிங்குவாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செவன்து கொஸ்டின் குமார் என்ற விவசாயி தன்னுடைய வயலுக்கு கனிம உரத்தினை பயன்படுத்தினார் கனிம உரம் அப்படிங்கிறது இன்னார்கானிக் ஃபர்டிலைசர் அதாவது செயற்கையான உரங்கள் அதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த செயற்கை உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சு எளிதாக மண்ணிற்குள் ஊடுருவி செல்வதால் தாவரங்கள் வந்து உறிஞ்சுவதற்கு எளிதாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னார்கானிக் ஃபர்டிலைசரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ ஊட்டச்சத்துக்களை எளிதில் விடுவிடும் வெளிவிடும் நிலத்தின் வளத்தை நிலைக்கச் செய்யும் இது தவறு ஏன்னா நிலத்தின் வளத்தை வந்து நிலைக்கச் செய்யாது செயற்கையாக தயாரிக்கப்படுவதில்லைங்கிறாங்க இதுவும் தவறு ஏன்னா செயற்கையாக தான் தயாரிக்கப்படுகிறது தொழிற்சாலைகளில் நீர் ஆத ஆதாரங்களை பாதிப்பதில்லை அப்படிங்கிறாங்க இதுவும் தவறு நீர் ஆதாரங்களை பாதிக்கும் எய்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பாலங்களை கட்டுவதற்கு பொருத்தமான கலவை ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிமெண்ட் மணல் மற்றும் நீர் இது வராது ஏன்னா இதில் வந்து என்ன வரணும்னா ஜல்லி சேர்த்தணும் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மணல் கிராவல் மற்றும் நீர் இந்த ஆப்ஷன் வராது தென் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இரும்பு வலை மற்றும் சிமெண்ட் இதையும் பயன்படுத்துவதில்லை அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ மேற்கண்டவற்றில் எதுவும் இல்லை ஏன்னா பாலங்கள் கட்ட எது பயன்படுத்துகிறாங்கன்னா கான்கிரீட் அதாவது சிமெண்ட் மணல் ஜல்லிக்கற்கள் நீர் சேர்ந்த கலவியை க கற்காரை அதாவது கான்க்ரீட் ஆகும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாலங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான கலவை நைன்த்து கொஷின் நான் யார் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கரும்பலகையில் எழுத எண்ணெய் பயன்படுத்துவார்கள் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் பொம்மைகளை செய்ய பயன்படுவேன் மருத்துவர்கள் எலும்பு முறிவை சரிபடுத்த எண்ணெய் பயன்படுத்துவார்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ பாரிஸ் சாந்து தென் டென்த்து கொஸ்டின் எந்த கலவையில் சிமெண்ட் இல்லை என்பதை கண்டறிக இப்போ காரை எடுத்துட்டோம்னா காரையில் வந்து சிமெண்ட் இருக்குது அதாவது சிமெண்ட்டு மணல் நீர் இது மூணு சிறந்த கலவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காரை அப்படிங்கிறாங்க இப்போ கற்காரை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது கற்காரைங்கிறது கான்கிரீட் சிமெண்ட் மணல் ஜல்லி நீர் இதெல்லாம் சேர்ந்த கலவு தான் கற்காரை அப்படிங்கிறாங்க வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் அப்படிங்குவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து கற்காரையும் சேர்த்துறாங்க அதாவது கான்கிரீட் சேர்த்துறாங்க அப்போ இதுலேயும் சிமெண்ட் இருக்குது அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ பாரி சாந்து மற்றும் நீர் அதாவது பாரி சாந்து தயாரிக்க சிப்ஸும் வந்து பயன்படுத்துகிறாங்க பாரிசாந்து அப்படிங்கிறது ஒரு மிக நுண்ணிய பொடியாகும் அதாவது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் ஆகும் செகண்ட் ரோம்லேட்டர் சுருக்கமாக விடையலி லெவன்த்து கொஸ்டின் வீடுகளில் செம்பு பாத்திரங்களை சுத்தப்படுத்த நாம் ஏன் புளியை பயன்படுத்துகிறோம் ஆன்சர் பார்த்திங்கன்னா நாம் செம்பு பாத்திரங்களை புளியை கொண்டு சுத்தம் செய்யும் பொழுது புலியில் உள்ள டார்டாரிக் அமிலம் செம்பு பாத்திரங்களில் படிந்துள்ள காப்பர் கார்பனேட் என்ற பச்சை நிற படிவத்துடன் வினைபுரிந்து எளிதில் நீக்குகிறது எனவே செம்பு பாத்திரம் கரைகள் ஏதுமின்றி சுத்தமாகிறது டுவெல்த்து கொஸ்டின் செயற்கை உரம் மற்றும் இயற்கை உரத்தினை வேறுபடுத்துக ஃபஸ்ட் ஒன் இயற்கை உரங்கள் அதாவது உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் எனப்படும் இவை எளிதாக தயாரித்து பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தொழு உரம் அடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள் அதாவது கனிம உரங்கள் அப்படிவாங்க மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிமப் பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா செயற்கை உரங்கள் என அழைக்கப்படுகிறது இந்த செயற்கை உரங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூரியா சூப்பர் பாஸ்பேட் அம்மோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மாதிரி நிறைய செயற்கையான உரங்கள் உள்ளது தேங்க்யூ விவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க